ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இரண்டாவது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு, God's love will be perfected upon him who keep his commandments. அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகின்ற, ஒரு வார்த்தையை கீழ்ப்படுகிற மனிதன் மேல் கர்த்தருடைய அன்பு எப்படி இருக்கும்? நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கும் ஆண்டவருடைய அன்பு நம்மேல் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் நம்மேல் அதிக அன்பா இருப்பார் என்றால் அவ அன்புக்கு அடையாளம் கிவிங் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் ரியல் லவ். அன்பு தான் கொடுக்கும். ஆண்டவர் நம்ம அன்பா இருந்தால் நமக்காக எதையும் அவர் செய்யலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பை கீப்பிங் ஹிஸ் வேர்ட் லவ் ஆஃப் காட் இஸ் இன்க்ரீஸ் அப்பான் அஸ். ஆண்டவருக்கு நாம் மனப்புறம் ஒரு அடிமை எஜமானனுக்கு கீழ்ப்படிவது போல் அல்ல, ஒரு கம்பெனி மேனேஜருக்கு ஒர்க்கர்ஸ் கீழ்ப்படிவது போல் அல்ல. அவர்களாம் ஸ்தோத்திர கீழ்ப்படியாவிட்டால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நாம் அந்த இதில் அல்ல. நாம் ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய அன்பு நம்மிடத்தில் பெறுகிறது. ஆண்டவர் நம்மேல் அன்பாக இருந்தாச்சுன்னா வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டான். இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் எவ்வளவு ஃபேவராக இருந்தார். ஆபிரகாமின் நிமித்தம் பிகால் ஃபார் ஆபிரகாம் காட் பிளஸ்ட் ஐசக் அண்ட் ஹிஸ் சீட். என் சிநேகிதனாகி ஆபிரகாம், ஆண்டவர் ஒருவர் மேல் அன்பாக இருந்தால் அவன் ஆசீர்வதிக்க முடியும், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருடைய அன்பு நம்மேல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் என்ன செய்து பெறுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே ஆண்டவர் லாசரஸ் குடும்பத்தின் மேல் அன்பாக இருந்தார். Jesus was loving on the family of Lazarus. அந்த குடும்பத்திலே ஆண்டவர் போய் தங்கினார். இஸ்ரவேல்ல எங்கும் செய்யாத ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்தார்? மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட வாலிபனை உயிரோடு எழுப்பினார். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4வது நாளில் யார் எழுப்பினார்? அதாவது ஆண்டவர் செய்த அற்புதத்திலே பிரதான அற்புதம் அதுதான். மரித்த சிறுபண்ணை அடக்கம் பண்ண போவதற்கு முன்பாக உயிரோடு எழுப்பினார். வாலிபனை, அந்த விதவையின் மகனை, இது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4வது நாளில் இதுதான் ஆண்டவருடைய அற்புதத்தில் பெரிய அற்புதம். ஸோ இந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் அன்பாக இருந்தார். ஆண்டவருடைய அன்பு நம்மேல் இருக்கும் என்றால் நமக்காக எதையும் அவரால் செய்ய முடியும். ஆண்டவருடைய அன்பை நாம் எப்படி தக்க வைக்க முடியும், எப்படி ஆண்டவருடைய அன்பை பெற முடியும் என்றால் பை ஒபேயிங் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் வி கேன் கெட் ஹிஸ் மோர் லவ். அவருடைய அதிக அன்பை பாருங்க. தேவனுடைய அன்பு அவன் மேல் என்ன செய்யும்? நாம் கீழ்ப்படிந்தால், நீங்கள் கீழ்ப்படிந்தால் God's love will be perfected upon you. ஆண்டவருடைய அன்பு நம்மேல் பரிபூரணமாக இருக்கும் போது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்ய முடியும். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 19:11. சங்கீதம் 19:11. அதாவது கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டு. There is
great rewards in keeping his commandments. அதை கை கொள்வதினாலே மிகுந்த பலன் உண்டு. சந்தேகமே கிடையாது. God is the real reward. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எப்படி ரிவார்டு கொடுக்கணும் என்று அறிந்து ஏற்ற வேளையில ரிவார்டு கொடுப்பார். கெயின் அல்ல, ரிவார்டு. ரிவார்டு என்பது நாம செய்கின்ற செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டு. நம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் இந்த ரைட் டைம் ஹீ வில் ரிவார்டு யூ. நாம் வேதத்தில் பார்க்கும் போது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததை கண்ட ஆண்டவர், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். தானியேலை நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பாபிலோன்ல சென்றபோது கட்டளை மறந்து வாழலை. ராஜாவின் போஜனம் அங்கேயும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு எதிரான ஆகாரங்கள் இருப்பதை பார்த்த அவன் கர்த்தருடைய கட்டளை நிமித்தம் அதை விளக்கினான். அதை நான் சாப்பிட மாட்டேன் தீர்மானிச்சான். ஆண்டவுடைய ராஜா பெரிய பொற்சலையை நிறுத்துகிறான். ஸோ தேவனுடைய வார்த்தை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பதை கண்ட சாத்ராக் மேசாக் ஆபேத்னெகோ மூன்று பேரும் அதை நாங்கள் கை வணங்க மாட்டோம் என்று வசனத்துக்காக உறுதியாக நின்றாங்க. அவங்க உயிர் ஒன்றும் போகலை. கர்த்தர் அவர்களுக்கு எவ்வளவு மகத்தான காரியத்தை செய்தார். அக்கினிக்குள்ள போடப்பட்ட போது அவர்களை தப்புவிக்க வந்தார். இவர்களெல்லாம் பாபிலோனிலே they became great famous in Babylon. ராஜா கொடுத்த மேன்மை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்தபடினாலே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே they were rewarded by God. தானியேலுக்கு அந்த மேன்மை எப்படி? பொதுவாக பாபிலோன் சிறை கைதியாக கொண்டு வரப்பட்ட அவனை பாபிலோனியர்களுக்கெல்லாம் கவர்னராக வைக்க வேண்டும் என்றால் இது மனுஷனால் நடக்கிற விஷயம் அல்ல. பாபிலோனியர்களுக்கு என்ன, யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட தானியேல் நமக்கு மேலாக இருக்கிறானே, இது எப்படியாவது கீழே தள்ளணும். இது எப்படி முடிந்தது? தேவன் அந்த உயர்வை கொடுத்தார், தேவன் அந்த மேன்மையை கொடுத்தார். அந்த மேன்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே கிடைத்த மேன்மை. இட் வாஸ் த ரிவார்ட் ஆஃப் காட், நாட் அதாவது அந்த ராஜா மூலமாய் கொடுத்தார், ராஜா கொடுத்ததல்ல. சோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மிகுந்த பலன் உண்டு. Great reward is promised by God to all those who keep his commandments. கட்டளை கைக்கொண்டா எந்த இடத்திலும் ஆண்டவரால் நாம் கனப்படுத்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஸ்தோத்திர இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:2, வெளிப்படுத்தல் 22:14 இவ்விதமாய் சொல்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை தரவும். ஓபன் த கேட் தட் த ரைட்சுவஸ் நேஷன் ஹூ கீப் த ட்ரூத் மே என்டர் இன். நம்ம அடிக்கடி பார்த்திருக்கின்றோம், புதிய எருசலேமில் 12 கேட் இருக்கு. ஒவ்வொரு கேட்டுக்கு அருகிலே ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தை கை கொண்ட மக்கள் தான் அந்த புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்துக்குள் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கும் போது அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்களா, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள், அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் உள்ளே பிரவேசி அவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்து நாடு இலங்கைக்கு போகணும்னா கூட பணம் இருந்தால் போக முடியாது, விசா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும்.
நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே கீழ்ப்படியாமையினால வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கத்தான் செய்தான். உள்ள என்ன செய்ய முடியாது, கடவுள் உள்ள என்ன செய்யலை, அந்த சிறிய டிஸ்ஒபீடியன்ஸ் நிமித்தம் கத்தர் மோசே என்ன செய்யலை, மோசே பரலோகத்தில் இருக்கிறான் வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ள என்ன செய்யலை, அது நமக்கு ஒரு வார்னிங் பாயிண்ட்ஸ் ஆக எழுதப்பட்டிருக்கிறது. It is a lesson to all of us that a perfect obedience to God's commandment is required to us to enter into the kingdom of God. கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிய என்ன செய்வது, ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதல் நமக்கு தேவையா இருக்கு. அப்போ கீழ்ப்படியும் போதுதான் நகரத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் லூக்கா 11:28 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இயேசுவினுடைய போதனைகளையும் இயேசு செய்த அற்புதங்களையும் பார்த்த ஒரு பெண் கூட்டத்தின் நடுவிலே உம்மை சுமந்த கற்பங்களும் உமக்கு பால் ஊட்டின கற்பமும் பாக்கியம் உள்ளது என்று மரியாளை குறித்து சொல்லி சொல்லி மரியாளை புகழுகிறார்கள். அது உண்மைத்தான். ஆகிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். என் வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். இயேசு எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசுகிறவர் அல்ல. இயேசு ஒரு வார்த்தை பேசினால் அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், என்றைக்கும் அதே தான் வார்த்தை. அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார், ஏதோ சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி பேசினவர் அல்ல. அந்த இடத்திலே என் வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அந்த இடத்திலே பார்க்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதிக ஆசீர்வதிக்கப்படும். அதாவது 50% கீழ்ப்படிந்தால் 50% ஆசீர்வாதம், முழுமையாக கீழ்ப்படிந்தால் முழுமையான ஆசீர்வாதம். 10% தான் நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறது என்றால் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 தான் வேதத்தில் கடைசி அதிகாரம். அந்த கடைசி அதிகாரத்தில் 2 பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 பாக்கியவான்களும் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுதான் முடிகிறது. சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து அதின்படி செய்கிறவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட விருட்சகத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆபிரகாம் 100% கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 14 கட்டளை கொடுத்தார், அதில் ஒன்றை கூட தாமதமாக கீழ்ப்படியலை. விருத்தச்சேதனமாக ராத்திரி சொன்னார், காலையில் விருத்தச்சேதனம் செய்கிறார். அந்த நாளிலே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் ஆர்டர் வாஸ் ஃபவுண்ட் இன் த லைஃப் ஆஃப் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எந்த டிஸ்ஒபீடியன்ஸ், அதாவது நீங்கள் வேதத்தில் பார்க்கும் எகிப்துக்கு சென்ன கொஞ்சம் ஆண்டுடைய தாமதித்த போது எகிப்துக்கு சென்றான், அதிலெல்லாம் சில குறைகளை அவன் தேடிக்கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொன்ன உடனே கீழ்ப்படிவான். ஆகையினால கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் என்ன செய்தார், அதான் சொன்னேன், 15% கீழ்ப்படிஞ்சால் 15%, 50% கீழ்ப்படிஞ்சால் 50%, 100% கீழ்ப்படிந்தால் 100%. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.